அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய பீடியில் பார்க்க இருப்பது ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சுற்றுப் முதலாவது போட்டியாக ஆர்சிபி மற்றும் சிஎஸ்கே அணிகளுக்கு இடையிலான போட்டியானது சிஎஸ்கே அணியினுடைய சொந்த மைதானமான சென்னை சேப்பாக் ஸ்டேடியத்திலேயே நடைபெற உள்ளது இந்த போட்டிக்காக சிஎஸ்கே அணியினர் அமைத்துக்கொள்ளப் போகின்ற பிள்ளைங்களை அவர்கள் எந்தெந்த நான்கு வெளிநாட்டு வீரர்களுக்கு வாய்ப்பினை வழங்கிக் கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் சிஎஸ்கே அணியிலே காண எட்டு வெளிநாட்டு வீரர்களிலே தற்பொழுது மூன்று வெளிநாட்டு வீரர்கள் உடல் உபாதைக்கு உட்பட்டிருக்கின்றார்கள் அதற்கமைய பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் வெளிநாட்டு துருப்பாட்ட வீரராக காணப்படுகின்ற உடல் உபாதைக்கு உட்பட்டு இந்த தொடர் முழுவதுமாக விளையாட முடியாத ஒரு சூழ்நிலை ஒன்று ஏற்படும் என்பது போன்றுதான் சமகால தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன அதனை அடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் வெளிநாட்டு போகப்பந்து வீச்சாளர்களாக காணப்படுகின்ற முஸ்தாஸ் ரவுமான் மதிசபத்ர ஆகிய இரண்டு வீரர்களும் தற்பொழுது உடல் உபாதைக்கு உட்பட்டிருக்கிறார்கள் இதிலே மதிசபத்திரன் அவர்கள் எவ்வாறு பார்த்தால் them ஐந்து அல்லது ஆறு வாரங்கள் விளையாட முடியாத ஒரு சூழ்நிலையும் அதே போன்று முஷ்டாஸ் ரவுமான் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற உடல் உபாதையானது எவ்வாறான தாக்கத்தினை செலுத்தும் என்பது தொடர்பான ஒரு முழுமையான தகவல் ஒன்றும் இன்று வரை கிடைக்கப்பெறவில்லை இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் எவ்வாறு பார்த்தாலும் டவான் கொன்பே மதிசபத்திரன முஷ்டாபுஸ் ரஹ்மான் ஆகிய மூன்று வீரர்களும் இந்த ஆசு பணியுடன் நடைபெற இருக்கின்ற முதலாவது போட்டியிலே பங்கேற்கக்கூடிய கூடிய வாய்ப்புகள் நூறு வீதம் இல்லை என்பது போன்றுதான் சமகால கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன அதனை அடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய குழாமிலே காணப்பென்ற மொய்னலி அலி ரச்சின் ரவீந்திரா டரெல் மிச்சல் மிச்ச சாட்னர் மகே சிக்ஷனா ஆகிய ஐந்து வீரர்களிலிருந்துதான் அவர்கள் நான்கு வீரர்களுக்கு அவர்களுடைய பிள்ளைங்களை வாய்ப்பினை வழங்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்பட்டது இதற்குமே அவர்கள் எந்தெந்த வீரர்களை எந்தெந்த இடங்களில் பயன்படுத்திக் கொள்ளப் பூண்டார்கள் என நாம் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இதிலே சி எஸ் அவர்கள் அணியானவர்கள் டெவான் கொன்பு அவர்கள் இல்லாததன் காரணமாக தொடக்க வீரராக ரச்சின் ரவீந்திரா அவர்களை பயன்படுத்திக் கொள்ளப் பூண்டார்கள் அதனை அடுத்து நான்காம் இலக்க வீரராக கடந்த காலங்களில் மொய்னலி அவர்கள் களமறக்கப்பட்ட இடத்திலே டரல் மிச்சல் அவர்களை பயன்படுத்திக் கொள்ளப் போன்றார்கள் அதனை அடுத்து ஐந்தாம் இலக்க அல்லது ஆறாம் இலக்க இன்னுமறு வெளிநாட்டு சகோதர வீரர் என்கின்ற முறமையில் மொயின் அலி அவர்களையும் பயன்படுத்திக் கொண்டு அதே போன்று வெளிநாட்டு பந்து வீச்சாளர் என்கின்ற முறைமையில் மகேஷ் ஜிக்ஷனா அவர்களை மட்டுமே பயன்படுத்திக் கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பான ஒரு தகவல் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது இதை கம்மிய பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் டிரச்சின் ரவீந்திரா டரைல் மிச்சல் மொயின் அலி மகேஷ் ஜீக்ஷனா ஆகிய நான்கு வீர்களுக்கு தான் இந்த சிஎஸ்கே அணியினர் அமைத்துக் கொள்ளப் போகின்ற பிள்ளைங்களுக்கு அவர்கள் வாய்ப்பினை வழங்கிக் கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பான தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கொமன் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மற்றபடி வீடியோக்கு லைக் பண்ணுங்க கோமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்